Hello designers, இன்னைக்கு பார்க்க போற டியூட்டோரியல்ல டிஸ்ப்ளே ஓவர் டயகிராம் எப்படி சாலிட்வொர்க்ஸ் 2020 ல போறோம்னு பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டயக்ராம் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் எக்ஸசைஸ் தான். தென் இது வந்து இது ப்ரொஃபைலு. தென் பாத் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, இது வந்து டாப் வியூவோட ஸ்கெட்ச், இது ஃப்ரண்ட் வியூவோட ஸ்கெட்ச். இந்த ரெண்டு ஸ்கெட்சையும் வச்சுக்கிட்டு நம்ம ப்ரொஜெக்ஷன் கர்வ் யூஸ் பண்ணி ஒரு கர்வ் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த கர்வில் இந்த ப்ரொஃபைலை போட்டுட்டு தென் ஸ்வீப் பண்ணிட்டால் தென் இந்த காம்பனன்ட் வந்து இந்த காம்பனன்ட் வந்து கிடச்சிரும். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 20, டோட்டல் 30, இது வந்து ரேடியஸ் 4. தென் இது வந்து சேம் இங்கே அவ்வளோ தான், 30 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் 40, அதேமாரி இங்கே கீழே இருந்து இது வரைக்கும் 40. இப்போ வாங்க டயக்ராம்க்கெலாம் என்டர் ஆக்கலாம். சால்டாக சார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு ஓகே கொடுத்துங்க. தென் இப்போ நம்ம வந்து டாப் ஸ்கெட்ச் போட போகிறோம். ஸோ டாப் லைன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு லைன், தென் அதுக்கப்புறம் ஒரு ஆர்க்கு, தென் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆர்க்கு, தென் கிளிக் ஓகே. ஆப்போசிட்டின்னா ஃபஸ்ட்டு வந்து உள் பக்கம், அடுத்து வெளிப்பக்கம். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 170. இதோட டிஸ்டன்ஸ் இந்த அங்கேருந்து இது வரைக்கும் 40. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்துடும். தென் இது வந்து 65, சேம் இந்த ஆர்க்கும் 65. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த இடத்த டேஞ்சன் கொடுத்துக்கிட்டேன், கரெக்டாக இருக்கும். தென் எக்ஸிட் ஆகிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல்ட்டு கொடுத்துக்கோங்க. சேம் 170 தான் டோட்டல் டிஸ்டன்ஸு. தென் இது வந்து ஒரு 96 ஒரு லைன் பண்ணும். ஸோ நான் காமனாக ஜஸ்ட் ஜென்ரலாக லைன் போட்டுக்கிட்டு சேம் ரெண்டு ஆர்க்கு அங்கே எப்படி போட்டோமோ அதேமாரி இந்த ரெண்டு ஆர்க்கையும் வச்சுக்கிட்டு கம்பைன் பண்ண மாதிரி ஒரு கரு வந்து மேக் பண்ணும். அந்த கரு மேக் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் கருவுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு கருவையும் சேர்த்த மாதிரி ஒரு கரு வரும். டாப் வியூலேருந்து பார்த்தா டாப் வியூ ஸ்கெட்ச் வரும், ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா ஃப்ரண்ட் வியூ ஸ்கெட்ச் எப்படி போடுமோ அப்படி இருக்கும். ஜஸ்ட்டு டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க 65. டாப் வியூவில் எப்படி போட்டோமோ அந்த ஸ்கெட்ச் அப்படியே தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் எப்படி போட்டோமோ அந்த ஸ்கெட்ச் வந்து அப்படியே தெரியும். ப்ரொஜெக்ஷன் கருவுன்னு பேர். ஸோ ரெண்டு கரு வச்சுக்கிட்டு இன்னொரு கரு வந்து மேக் பண்ணுறது, மேக்னால் புதுசாக ப்ரொடியூஸ் ஆகும். தென் இப்போ வந்து ஓகே கருவ்ஸில் போயிட்டு ப்ரொஜெக்ஷன் கரு எடுத்துக்கோங்க. தென் ஸ்கெட்ச் ஆன் ஸ்கெட்சு, நம்ம ஃபேஸ் முன்னாடியே ஒரு சாலிட் ஃபேஸ் இல்லை. ஸோ அந்த ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கருவாக. தென் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ தான் புதுசாக கிரியேட் ஆன கருவு. அதை நீங்கள் டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ ஸ்கெட்ச் தெரியும், ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ ஸ்கெட்ச் தெரியும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்கெட்ச் 1 and 2 ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஹைட் பண்ணாதான் எடுத்து விட்டேனா, ஜஸ்ட்டு ஹைடு, இதையும் ஹைடு. இதுதான் நம்ம வந்து ஸ்கெட்ச்சு. தென் பிளேன் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்டு இங்கேருந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து அந்த பாத்தில் வந்து போகணும். ஸோ நான் வந்து அதேமாரி பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இப்போ அந்த பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் டூ, தென் ஓகே ஒரு சென்டர் லைனு, தென் ஓகே அதுக்கு நேராக இன்னொரு லைன், சேம் அதுக்கு நேராக இங்கிட்ட ஒரு லைனு, மூணுத்தையும் சேர்த்துட்டு சிமெட்ரி கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்தாலே அது கரெக்டாக டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு எடுத்துக்கும். இது பார்த்தீங்கன்னா 15, ஸோ டோட்டல் 13, டோட்டல் 30 வந்து கரெக்டாக இருக்கும். தென் இந்த இதோட ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே ஃபில்லட் கொடுத்துடலாம். ஃபில்லட் வந்து 4 தான், ஜஸ்ட்டு ஃபில்லட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஹைட் வந்து 20, ரெண்டு பக்கமும் 20, இது ஒரு 20. தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடும் 20. இது வந்து இந்த ப்ரொஃபைல் வச்சு நம்ம ஸ்வீப் சர்ஃபேஸ் எப்படி நம்ம சாலியில் ஸ்வீப் பண்ணுறோமோ அதேமாரி சர்ஃபேஸில் ஸ்வீப் பண்ண போகிறோம். ஓகே ஃபைனு, ஜஸ்ட் எக்ஸிட் ஆகிட்டு
சரி ப்ரொஃபைலும் பாத்தும் போட்டாச்சு. சர்ஃபேஸில் போயிட்டு ஸ்வீப் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டு ப்ரொஃபைல் செலக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம பாத்து செலக்ட் பண்ணணும், அது கரெக்டாக அந்த பாத்தில் அந்த சர்ஃபேஸ் போயிடும். அந்த கர்வு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டாப் வியூ வைக்கிறேன். டாப் வியூவில் நம்ம ஸ்கெட்ச் வந்து இப்படி போட்டோம், ஸோ அதேமாரி இருக்குது. தென் அடுத்து நான் வந்து ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இப்படி போட்டோம். ஜஸ்ட் 96 தென் 50 டோட்டல் 170. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓ ஃபுல்லாக ஹைட் ஆகிடுச்சா? ஜஸ்ட்டு ஸ்கெட்சை மட்டும் ஹைட் பண்ணிப்போம். ஓகே தென் ஓகே இப்போ திக்கன் ஆட் பண்ணிடலாம். திக்னஸ் வந்து 2 ஆட் பண்ணோம். ஸோ திக்னஸ் எடுத்துக்கிட்டு திக்னஸ் வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? ஒரு சைடாக கொடுக்குறீங்களா இல்லை மிட் பிளைன் சூஸ் பண்ணி கொடுக்குறீங்களா? ஐ மீன் ரெண்டு பக்கமும் ஒன்று ஒன்று கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா உள்ளே திக்கன் ஆகும், நமக்கு உள்ளே ஆகக்கூடாது, வெளில ஆகணும். ஸோ அவுட்டரில் 2 கொடுத்துக்கிறேன். ஆல் சென்டரில் 2 கொடுத்தீங்கன்னா 1 கொடுக்கணும் கீழே, பிகாஸ் டோட்டல் திக்னஸே 2 தான். சரி நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா அது 4 ஆயிரும். சென்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்போ ஸோ ஜஸ்ட்டு நம்ம அவுட்டர் கொடுத்துட்டு 2 கொடுத்துக்கிறேன். 2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே ஜஸ்ட் அந்த பாத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். தென் ஜஸ்ட் மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கலாம். அப்பியரன்ஸில் போயிட்டு மெட்டல் போயிட்டு ஜஸ்ட் குரோமியம் பிளேட்டு அதே கலர் தான் தெரியுது. ஏகைன் அப்பியரன்ஸ் போயிட்டு பாலிஷ்டு காப்பர். ஓகே காப்பரே கொடுக்கலாம், அது கொஞ்சம் விசிபிளாக நல்லா தெரியுது. ஓகே ஃபைன், அதை ஹைட் பண்ணி பார்ப்போம். ஸ்கெட்சு 3 ஓகே, அது கருவு தானே, கருவை ஹைட் பண்ணிட்டா அது வந்து கிளியராக தெரியும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாத் வந்து கிரேட்டாக தெரியும். ஸோ இந்த ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக போட்டாச்சு. இதேமாதிரி நீங்கள் நிறைய டியூட்டோரியல்ஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.